ஹாய் க்யூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களை ரெகுலராக தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் ரீசெண்டாக பண்ணாரி அம்மன் கோவில் போயிருந்தேங்க. அப்போது பண்ணாரி அம்மன் கோவிலை நீங்கள் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம், எப்படி வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்படியே நான் இந்த நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலோட வரலாறையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணாரி அம்மன் கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம்ங்க. இந்த சத்தியமங்கலம் அப்புறம் இந்த மைசூர் ஹைவேஸ் போடுற ரோட்டில் தான் பண்ணாரி அம்மன் லொக்கேட் ஆகிருக்குங்க. சத்தியமங்கலத்துலேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி தான் பண்ணாரி அம்மன் கோவில் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து எப்படி வரலான்னா, கோயம்பேடு பஸ்லேருந்து டைரெக்டாக பண்ணாரி வரக்கு பஸ் இருக்குங்க, அதில் ஏறி வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு கூட நீங்கள் டைரெக்டாக பண்ணாரி கோவிலுக்கு பஸ்ஸில் வந்துக்கலாம். ட்ரெயினும் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பண்ணாரிக்கு பஸ்லேயோ இல்லை கேப்லேயோ வந்துக்கலாம். இப்போ நம்ம கோயிலோட வரலாறு பார்த்துடலாங்க. கேரளா மன்னார்காடில் இருக்க மக்கள் வந்து அவங்க விளைவிச்ச காய்கறிகளை வந்து மைசூர் சந்தைக்கு விற்க போவாங்க. அவங்க போகிற பகுதி வந்து காட்டு பகுதியாக இருக்கும். அதனால ஊர் தலைவர் எப்போதுமே மன்னார்காடு பகவதி அம்மனை வணங்கி அவங்களுக்கு துணை வர சொல்லி வேண்டி தினமும் போவாங்க. அப்படி போகும்போது ஊர் தலைவருக்கு ஒரு நாள் ஒரு வேலை இருந்தது. அதனால் வந்துட்டு அம்மனை போய், அம்மா நீ இன்று ஒரு நாள் மட்டும் இந்த மக்களுக்காக துணை செல்லு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை முடித்துவிட்டு உன் கூட வந்து நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஒரு குரல் கேட்டது. அந்த அம்மன் சொன்னாங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அந்த மக்களோடு சென்றாங்க. அடுத்து வந்து அருள்மிகு பண்ணாரி அம்மன் வந்து எப்படி இங்கே கோயில் கொண்டாங்கன்னு பார்க்கலாங்க. சுமார் வந்து 300 வருடங்களுக்கு முன் வந்து இங்கே வாழ்ந்து வந்த மக்கள் வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்ப்பதற்கு வந்து வனப்பகுதிக்குள்ளே போவாங்க. அப்படி போகும்போது அந்த மாடு மேய்ப்பான் வந்துட்டு ஒன்று பார்க்குறாங்க, கவனித்து பார்க்குறேன். என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பசு மட்டும் தனியாக போயிட்டு வருவதை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அந்த பசுவை வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த பசு வந்து ஒரு இடத்துல வந்து பால் தானாக சுரந்துட்டு இருக்குது. அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வந்து அந்த பகுதியை வந்து சுத்தம் செய்து பார்க்குறாங்க. சுத்தம் செய்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னா, ஒரு புற்றும் அதன் அருங்கில் சுயம்புலிங்க திருவுருவமும் இருந்தது. இது வந்து வேங்கை மரத்தடியில் வந்து இருப்பதை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கேருந்த ஒரு நபருக்கு வந்து சாமி, அதாவது அருள் வந்து சொல்கிறாங்க, கேரளாவிலிருந்து பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்பவர்களுக்கு வழித்துணையாய் வந்தேன். எழில் மிகுந்து இவ்விடத்தில் நான் தங்கிவிட்டதாகவும், தன்னை இனிமேல் பண்ணாரி அம்மன் என்று போற்றி வழிபடுமாறு அருள்வாக்கு வந்து கூறுறாங்க. அப்புறம் அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அம்மனுக்கு ஒரு குடில் அமைத்து வழிபட்டு வந்தனர். அப்புறம் வந்துட்டு காலப்போக்கில் வந்து அம்மன் அருள் பரவ தொடங்கியதனால் கோயில் நல்ல மிக சிறப்பாக புகழ் பெற்று பண்ணாரி அம்மன் ஆலயம் வந்து இப்போது ரொம்ப புகழ்மிக்கதாக இருக்குங்க. கோயில் திறக்கப்படும் நேரம் பார்த்தர்லாங்க. காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்குங்க. மாலை 4 மணி முதல் 9 மணி வரைக்குங்க. அடுத்தது வந்து வழிபடும் முறையும் அதோட சிறப்பும் பார்த்தர்லாங்க. பக்தர்களுக்கு வந்து திருமண பாக்கியம், கை கால் போன்ற உடல் உறுப்புகளில் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா, ஏதாவது நம்ம நேரடியாக கோயிலுக்கு வந்துட்டு இந்த கை கால் போன்ற உருவத்தகுடுகளை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டி அது நிறைவேறினதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது வந்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு வந்து கோயிலுக்கு வெளியில் ஒரு மரத்தில் வந்துட்டு தொட்டில் கட்டி வணங்கி வந்தால் அதிலிருந்தும் நம்ம விடுபடலாங்க. அடுத்தது
அடுத்தது வந்து திருவிழா பற்றி பார்த்துர்லாங்க. பங்குனி மாதம் வந்து பெரிய பெரும் திருவிழா வந்து நடைபெறுதுங்க. அது வந்து 20 நாட்கள் திருவிழாக கொண்டாடப்படுகிறதுங்க. சுமார் 500,000 அதிகமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் செவ்வாய் வெள்ளி போன்ற தினங்களில் வந்து கோவில் பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு